கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற தோழர் குறிஞ்சி அவர்களுக்கும், இந்த அரங்கில் மேடையில் இருக்கக்கூடிய ஈரோட்டு பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கும், மதிப்பிற்குரிய சுபவி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், எதிரே இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த புத்தகம் எல்லோரும் சொன்னதைப் போல ஒரு மிக முக்கியமான புத்தகமாக பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு என்று திட்டிக் கொண்டிருந்த இந்து நிறுவனத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு பற்றி எழுதுகிற பொழுது, அவர் மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு என்று சொல்வது அந்த இந்து ஆங்கில பத்திரிகை. அந்த பத்திரிகை எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பதற்காக அந்த ஒரு வகையான உருவகத்தோடு அவர் மேடையில் பேசுவது வழக்கம். பெரியார் என்று சொல்லக்கூடிய இந்த 20 நூற்றாண்டில் மிகப்பெரிய சிந்தனையாளரும் புரட்சியாளருமான அவர் என்ன செய்தார், அவர் செய்த வேலைகள் என்ன, அந்த வேலைகளை இந்த நூல் எப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறது என்பதற்கான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இறுதியாக இந்த நூலின் அமைப்பையும் அதை உருவாக்கியவர்கள் குறித்தும் அதற்கான இந்த நிகழ்வை நடத்துபவர்கள் குறித்தும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிப்பேன். எனக்கு 30 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் அந்த நேரத்தை எனக்கு போதாது என்றாலும் கூட அதற்குள் முடித்து விடுவேன். இந்த தமிழ் சமூக வரலாற்றில், இந்திய சமூக வரலாற்றில் 1917 என்பது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டில்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரில் இருந்த அமைப்பு நீதி கட்சி என்ற ஒரு அமைப்பாக இங்கு உருவாகியது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி நடைமுறையில் இருந்தது. அந்த ஆண்டுகள் என்பவை மிக முக்கியமானவை. காந்தி அரசியலுக்கு வந்தார். திலகர் தீவிரமான அரசியலில் இருந்து மறைந்து போனார். தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பெரியார் செயல்பட்டுக் கொண்டிருந்த காலம். அதில் 1919 வெள்ளைக்காரர்கள் ஒரு வேலையை செய்தார்கள். இங்கு இரட்டை ஆட்சி முறை என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்களும் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் தங்களை பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். அப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய நீதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இந்த ஆட்சி நிர்வாகங்களுக்குள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவான பொழுது, தந்தை பெரியார் 1919 தொடக்கம் அந்த 1930 என்ற அந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சிக்குள் அவர் போராட தொடங்கிய முதல் போராட்டம் என்பது இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கோயில்களில் பெரும் பெருச்சாளிகள் இருந்து அந்த கோயில் சொத்தை எல்லாம் அந்த பெருச்சாளிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பு என்பது இந்து அறநிலைய துறை என்பதாக அந்த 1922 பெரியார் வைத்த கோரிக்கை 27-28 நீதி கட்சியின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. இந்து அறநிலைய துறை என்பதன் விளைவாக இன்றைக்கு சங்கிகள் ஊழையிடுகிற அந்த ஊழை கூச்சலை நீங்கள் பார்க்கலாம். 22 இப்படியான ஊழையை இந்த சங்கிகளும் பார்ப்பனர்களும் செய்வார்கள் என்பதை முன்னுணர்ந்து பொதுமக்களுடைய சொத்தை அரசு சொத்தாக மாற்றிய பெருமகன் இந்த இந்து அறநிலையத்துறையை உருவாக்கியதன் மூலமாக நான் இன்றைக்கு நடக்கிற இந்த இந்துத்துவா பார்ப்பனியம் அது சார்ந்த சமூக அரசியலுக்கும் தந்தை பெரியாருக்குமான செயல்பாடுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வகையில் பல்வேறு நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒன்று. பிறகு அந்த ஆண்டுகளின் இறுதிகளில் காங்கிரஸ் மாநாடுகள் எல்லாவற்றிலும் வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவரோடு வஉசி
அவரோடு திருவிக்காவும் வேறு பல நண்பர்களும் இந்த வகுப்பு வாரி பிரதித்துவம் பற்றிய முக்கியத்தை அவ்வளவு உணரவில்லை என்றாலும் பெரியார் தொடர்ந்து பேசினார். ஒரு கட்டத்தில் அது இயலாது என்றவுடன் காங்கிரஸை தூக்கி போட்டு வெளியே வந்து சிவமணியார் இயக்கத்தை உருவாக்கினார். அப்பொழுது நீதி கட்சியோடு நீதி கட்சி ஆட்சி வந்தபொழுது அதோடு இணைந்து இந்த வகுப்பு வாரி பிரதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவரோடு செயல்பட்டார். அதன் விளைவாக முத்தையா முதலியார் என்ற நீதி கட்சியினுடைய அமைச்சர் 1928 இந்த வகுப்பு வாரி பிரதித்துவத்தை அரசு சட்டமாக கொண்டு வந்தார். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். இந்திய மண்ணில் முதல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்முறையை அடிப்படையாக கொண்ட புதிதாக உருவாகியிருக்கிற அரசு வேலைகளில் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் ஒரு சலுகை என்ற நோக்கத்திலே அந்த பிரிவை உருவாக்கி எல்லோரும் அரசு வேலையில் பங்கேற்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்த பெருமை தந்தை பெரியாருக்குத்தான் உண்டு. அன்றைக்கு எந்த காலத்திலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அந்த வேலையை 28 சாதித்தார். நண்பர்களே, அது இன்றைக்கு என்ன மாதிரியான உரையாடலை உருவாக்கி கொண்டிருக்கிறது? இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த ரிசர்வேஷன் குறித்து என்னென்னலாம் செய்கிறார்கள்? சாதியால் உயர்ந்தவர்களுக்கும் ரிசர்வேஷன் வேண்டும் என்று இன்றைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். எங்களுக்கும் ஒரு 10% கொடு என்று கேட்கிற இந்த உரையாடலுக்குள் தந்தை பெரியார் அந்த ஆண்டுகளில் இந்த திட்டத்தை எப்படி கொண்டு வந்தார் என்பது முக்கியம். ஆகையினாலே அந்த ஆண்டுகளின் அடுத்த கட்டத்தில் 1928 கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தார். கோயில் நுழைவு போராட்டம் என்பது தமிழ் சமூகத்தில் 19 தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு செயல். இந்த பெரும் கோயில்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட நாடார்கள், அதை போல தலித்துகள் இவர்கள் யாவரும் கோயிலுக்குள் நுழைய முடியாது என்பதற்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டே வந்தது. இந்த போராட்டத்தை 1928 முதல் தொடங்கி அதுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தவரும் பெரியார் தான். எனவே நண்பர்களே, இந்த 1919, 1930 என்ற காலங்களில் பெரியார் உருவாக்கிய இந்த போராட்டங்களும் அது சார்ந்த விஷயங்களும் முக்கியமானவை. அதே போல சேரன்மாதேவி என்ற ஒரு ஊரில் பார்ப்பன சிறுவர்களுக்கு தனியாகவும் வேறு சிறுவர்களுக்கு தனியாகவும் உணவு வழங்கப்பட்ட பொழுது அந்த குருகுலத்திற்கு காங்கிரஸ் கட்சி பணம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு காங்கிரஸ் கட்சி இப்படி எதை செய்யலாம் என்பதற்கான சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தையும் முன்னெடுத்து அப்பொழுது காந்தி சொன்னார், ஏன்னா 2 பிராமின் பாய்ஸ் தானே, அவங்கள தனியாக வச்சு சாப்பிட சொல்லாமே, அதுக்கு ஏன் பெரிய சிக்கல் பண்றீங்கன்னு அன்னைக்கு காந்தி சொன்னார். முடியாது, இது ஒரு சுயமரியாதை பிரச்சனை. எனவே சேரன்மாதேவிக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கிற அந்த தொகையை நிறுத்து, இல்லாவிட்டால் நான் பெரும் போராட்டத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி அன்றைக்கிருந்த வரதராஜன் நாயுடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவரோடு இணைந்து நடத்திய அந்த போராட்டம் என்பது முக்கியமானது. அதற்கு அடுத்த ஆண்டில் வைக்கத்தில் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்ற பொழுது அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் நடத்தியதும், அதை இன்றைய தமிழக அரசு வைக்கம் 100 என்று பெரிதாக கொண்டாடியதும் அதற்கான பின்புலங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் பொது வாழ்க்கையில் நுழைந்த அந்த காலங்களில் இந்த 10 அவர் செய்த இந்த போராட்டங்கள் எல்லாம் எத்தகைய சமூக பின்புலம் கொண்டவை, அதை எவ்வாறு திட்டமிட்டு செய்தார், அந்த திட்டத்தின் வழியாக அவை இன்றைக்கு என்ன மாதிரி இருக்கிறது? நான் சொன்ன இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் இன்றைய அரசியல் வரலாற்றோடு தயவு செய்து இணைத்து பாருங்கள். பிறகு 1930-40 என்ற காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், 1929 சென்னை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்த்தக்கூடிய மியூசிக் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குகிறார். அந்த அமைப்பில் தமிழ் பாட்டு பாடக்கூடாது என்று சொல்கிறார். எப்படி கோயிலுக்குள் இந்த மனிதர்களை ஒடுக்கவர்களைப் போலவே போல தமிழர்களுடைய தலைநகரமான சென்னை நகரத்திலேயே உருவாக்கப்பட்ட அந்த இசை நடக்கிற நிகழ்ச்சியில் தமிழ் பாட்டு பாடாதே என்று சொல்கிறார். இதை பெரியார் முன்னின்று அன்றைக்கு வேறு பலரும் அதோடு இணைந்தார்கள். அப்படி அந்த நிறுவனத்தை அவர்கள் இப்படி சொல்வதற்கு எதிரான
பெரும் பண்பாட்டு போராட்டத்தை உருவாக்கியதுதான் தமிழிசை போராட்டம், தமிழிசை சீரமைப்பு போராட்டம் என்பதெல்லாம் அன்றைக்கு 30களிலே நடந்தது. அதில் ரொம்ப சுவையான விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கல்கியும் ராஜாஜியும் இருந்தார், அண்ணாமலை செட்டியாரும் இருந்தார். அண்ணாமலை செட்டியார் இப்படி சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான தெலுங்கு மக்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த மியூசிக் அகாடமியில் தமிழுக்கு இடமில்லை என்று சொன்னால், நான் அப்படியான அமைப்புகளை உருவாக்குகிறேன் என்று சொல்லி மதுரையிலும் சென்னையிலும் இரண்டு பெரிய அரங்குகளை அந்த செட்டியார் கட்டினார். அப்படி உருவாகி வந்த அந்த பின்புலத்தில் ராஜாஜியும் கல்கியும் இதை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய புகழ் மாலை அவருக்கு கிடைத்தது. அவர் சொன்னார், கல்கி சொன்னார், ஆமாம் ஆமாம், தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப கொடுமை இல்லையா, அதனால தமிழ் பாட்டு பாடலாம். ஆனால் அவர் கல்கியில் ஒரு தலையங்கம் எழுதினார், இந்த தமிழ் பாட்டு பாட வேண்டும் என்று சொல்வது சரி, ஆனால் அதற்கு ஒருபடி மேலே போய் பன்னீர்செல்வம் என்பவர் தமிழ் இசையை நாம் கையெடுக்க வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படியான சரக்கெல்லாம் இங்கு ஒன்றுமில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். இது கல்கி. அந்த கல்கி இந்த தமிழ் இசைக்கு போராடியவர் என்று வரலாற்றில் எழுதுகிறதின் ஊடே எவ்வளவு பெரிய நஞ்சை கடந்து தமிழர்களுக்கென்று தனியான இசை மரபு இல்லை என்று சொன்ன அந்த மரபு சார்ந்தும் அந்த போராட்டத்தில் பெரியார் முக்கிய பங்கெடுப்பு செய்தார். 37 ராஜாஜி ஆட்சிக்கு வருகிறார். ராஜாஜி ஆட்சிக்கு வந்த முதல் வேளையாக இந்த கல்வி போகற்றும் பயிற்று மொழியும் ஆட்சி மொழியும் தமிழாக இருக்க முடியாது, எனவே அது இந்துஸ்தானி என்று சொல்லக்கூடிய இந்தி மொழியில் தான் நடக்க வேண்டும் என்று அவர் சட்டம் கொண்டு வருகிறார். அப்பொழுது பெரியார் அறிஞர்கள் அவ்வளவு பேரையும் இணைத்து 1938-39 நடத்திய முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ் சமூக வரலாற்றில் ஆட்சியை மாற்றியதும் ஆட்சி கட்டிலுக்கு திராவிட இயக்கம் வருவதற்கும் அது சார்ந்த செயல்களை பற்றியும் பெரியார் தான் முதல் வேலையை செய்தவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த மொழி என்பது மொழியை சார்ந்த விஷயம் என்பது ஆதிக்கமாக வருகிற பொழுது அதற்கு எதிரான போராட்டம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை 38-39 நிகழ்த்தி காட்டியவர் பெரியார். பிறகு 1940-50 என்ற காலத்தில் அவர் நடத்திய பல்வேறு பண்பாட்டு போர்களில் மிக முக்கியமானது இந்த கம்பராமாயணம் குறித்த விஷயங்கள், ராமாயணம் குறித்த விஷயங்கள். அந்த காலத்தில் ராமாயணத்தை கொளுத்துவோம் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். இன்னைக்கு ராமன் சார்ந்த விஷயங்கள், ராமாவதாரம் நடக்கிற கூத்தெல்லாம் அன்றைக்கே புரிந்த பெரியார் இந்த ராமாயண பிரதிகளை கொளுத்துவோம் என்று சொன்னார். அப்பொழுது பெட்டி மன்றங்கள் நடத்தப்பட்டன. அண்ணா ஒரு பகுதியில் ராமாயணத்தை கொளுத்துவது ஏன் என்றும், ராப்பி சேதுப்பிள்ளை போன்ற தமிழறிஞர்கள் அதை கொளுத்தக்கூடாது, அது மிகப்பெரிய காவியம் என்று பேசிய தீ பரவட்டும் என்ற ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது, அதை நீங்கள் முடிந்தால் வாசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் பெரியார் ஒரு முக்கியமான வேலையை தன் வாழ்நாள் முழுக்க செய்தார். அது ராமாயணத்தை கொளுத்துவதும் ராமாயணம் பற்றிய தொடர்ச்சியாக பேசியதும், அவர் எழுதிய மிக அதிகமான கட்டுரைகள் எதை குறித்தது என்று சொன்னால் அது ராமாயணத்தை குறித்திருந்தார். அவருடைய எல்லா தொகுதிகளையும் நீங்கள் எடுத்து வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை ராமாயணத்தை பற்றி அவர் எழுதினார். நண்பர்களே, இன்றைக்கு ராமாயணமும் ராமனும் இருக்கிற இந்த ரச்சனத்தில் அவர் எப்படி ராமாயணத்தை புரிந்து கொண்டு பேசினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே வெள்ளைக்காரர்கள் ஆட்சி மாற்றம் செய்கிற பொழுது இந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்வதை இன்னொரு கையில் பார்ப்பனியத்திடம் கொடுத்து விட்டு போகப் போகிறார்கள், எங்களுக்கு பார்ப்பனர்களை விட வெள்ளைக்காரர்கள் மேலானவர்கள் என்ற கருத்து அவருக்கு உருவானதினால்தான் இந்திய விடுதலையை அவர் கருப்பு நாள் என்று அறிவித்தார். அப்படி உருவான அந்த 40களின் வரலாறு தொடங்கி பெரியார் தமிழ் சமூகத்தில் இந்திய சமூகத்தில் உருவாகி வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்குமான புரிதலை அவர் அதற்கு முன்னெடுத்தார். பிறகு 50கள் 60கள் என்ற அந்த 10 ஆண்டுகள் பெரியாருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஆண்டுகள். 1952 அவர் ராமன் பட எரிப்பு போராட்டத்தை நடத்தினார், பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்தினார். 53
பிராமணால் காஃபி ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதி பெயரை அழித்தொழிக்கும் போராட்டத்தை நடத்தினார். 1954 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக காமராஜரோடு இணைந்து அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத செய்தார். இந்த குலக்கல்வியை இன்றைக்கு மோடி விஸ்வகர்மா என்று கொண்டு வந்தார். இன்றைக்கு விஸ்வகர்மா பேசப்படுவதை 54 போராடி ஒழித்தவர் கிரியார். அதே போல 55 அவர் எங்கெங்கெல்லாம் இந்த கோயில் குலம் சார்ந்த சடங்குகளில் சம்பந்தப்பட்ட விரிவான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது, சாதி என்பது இந்திய அரசியல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. சாதியை அவர்கள் ஒரு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக வைத்திருக்கிறார்கள். இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு கேவலமானது, பொய்யானது. எனவே இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று சொல்லி 1958 அவரை இதற்காக சிறைப்பிடித்து விட்டார்கள். ஆனால் அன்றைய தோழர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அந்த இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்தினார்கள். அதில் 3000 மேற்பட்டவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். சிறையிலேயே ஒரு 70 மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கும் இந்திய அரசியல் சட்டம் என்பது ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? காந்தியார் கூட சாதி என்பது ஒரு நல்ல சமூக அமைப்பு தான், ஆனால் அது தீண்டாமை இருக்கக்கூடாது. தீண்டாமையை பின்பற்றாதீர்கள், ஆனால் சாதிய ஒழுங்குகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது காந்தி படை எரிப்பு போராட்டத்தை நடத்தியவர் பெரியார். காந்தி சொல்கிற இந்த தீண்டாமை ஒழிக்க வேண்டும், ஜாதியை காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று காந்தியை சுட்ட பொழுது, இந்த நாட்டுக்கு காந்தி நாடு என்று பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்ன அதே பெரியார் தான், காந்தியை ஒழிப்போம், காந்தி படத்தை எரிப்போம், அவர் சாதி பற்றி சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் அடிப்படையில் இந்த தவறானவை என்றதையும் செய்தார். எனவே இந்த 50s to 60s பெரியார் நடத்திய அந்த குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், ராமன் பட எரிப்பு போராட்டம், அதே போல இந்த சட்ட எரிப்பு போராட்டம், இப்படி எல்லா விஷயங்களும் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய சாதி மதம் அது சார்ந்த சீரழிவுகள் இவற்றையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு நடைமுறை அரசியலை நடைமுறைப்படுத்தியவர்தான் பெரியார். பிறகு 60s இந்த கொடுமைகளின் உச்சமாக இருக்கக்கூடிய எல்லோரும் அர்ச்சகராக வேண்டும், கோயிலுக்குள் நம்மை விடமாட்டேன் என்கிறான், கோயிலை ஒரு குறிப்பிட்ட சாதியின் சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறான், ஆகையினாலே அவர் கருவறை நுழைவு போராட்டம் என்பதை அறிவித்தார். 69 அந்த தள்ளாத வயதிலும் கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தி இந்த எல்லோரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டை முதன்மைப்படுத்தினார். கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஒரு அரசியல் சட்டமாக ஒரு கவர்மெண்டினுடைய ஆணையாக செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அது இன்றைக்கும் எவ்வளவு இழுபாடுகளை கொண்டு ஒவ்வொரு முறையும் அது எப்படி வழக்கு மன்றத்தால் தூக்கி எறியப்படுகிறது, அதற்கு எதிராக எப்படி போராடுகிறோம் என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். 73 கடைசி நேரத்தில் அவர் இறப்பதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக, இந்த சமூகத்தில் சாதி என்பது மிக கொடுமையானது, இந்த சாதி ஒழிப்பை நோக்கி நான் போராடினேன், அந்த ஒழிப்பு நடந்துவிட்டதாக இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் என் பயணத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று 73 தன் பயணத்தை முடித்துக்கொண்டார். நண்பர்களே, 1920 தொடக்கம், 1970-73 வரை சுமார் 50 பெரியார் நடத்திய பல்வேறு போராட்டங்களை பற்றி நான் சொன்னேன். இந்த போராட்டங்கள் என்ன? இந்த போராட்டங்கள் என்பதுதான் நாம் இன்றைக்கு பேசுகிற சமூக நீதியின் அடித்தளம். இந்த போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வாய்ப்புகள் இல்லாத மக்களுக்கும் சமூகத்தில் சம வாய்ப்பு பெறுவதற்கான சமூக நீதிக்காக போராடியவர்கள். அதே போலவே அவர் இந்த தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய மொழி, இந்த மொழி சார்ந்த கோயிலுக்குள் நம் மொழி இல்லை, கோயிலுக்குள் நம் ஆள் இல்லை, இப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நமக்கு என்னடா மரியாதை என்று கேட்டார். அப்பொழுது அது சார்ந்த போராட்டங்களை எப்படியெல்லாம் கட்டமைக்கலாமோ அதையெல்லாம் அவர் தமிழிசை போராட்டமாக, வழிபாட்டு மொழி போராட்டமாக, கோயில் கருவறை நுழைவு போராட்டமாக அவர் தன் காலத்தில் எல்லாம் கட்டமைத்து வந்தார். 50s ராஜாஜியினுடைய ஆட்சி காலத்தில் தமிழை ஒழிக்க வேண்டும், தமிழ் பயிற்று மொழியாக இருக்கக்கூடாது என்று 38-39 செய்த அதனுடைய உச்சத்தை 52-53 குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக
மறுமுறை கொண்டு வந்து முயற்சி செய்த போது அதையும் முறியடித்து வெற்றி கண்டவர் பெரியார். இப்படி அவருடைய முழு வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் நீங்கள் இணைத்து இணைத்து எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக உங்கள் பகுதியில் ரொம்ப வளமாக இருக்கிறதாக எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடத்திலும் ஆர்எஸ்எஸ் கூடாரங்கள் முகாமிட்டு இருப்பதாக எங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி நடக்கிற இந்த எல்லா கொடுமைகளையும் வேலெழுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து தந்த பெரியமகன் பெரியார். அந்த பெரியாரை, அவர் பேசிய இந்த கருத்தை இன்றைய சமகால அரசியலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எவ்வளவு முக்கியத்துவம் உடையதாக இருக்கு. நீங்கள் விஸ்வகர்மா என்று பேசக்கூடிய சொன்னால் அதற்கு பெரியார் குலக்கல்விதான் நமக்கு பதிலாக இருக்கிறது. கோயில் நிறைவு போராட்டம் என்று சொன்னால் அதை சமஸ்கிருத மொழியில்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், சமஸ்கிருதத்தின் இன்றைய வடிவமான இந்தியில்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், இந்தி பெயர்கள் மூலமாக இந்தியாவில் உருவாக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் பெயர் வைக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான நடைமுறை இருக்கிற இந்த காலத்தில் மொழி பற்றி அவர் கொண்டிருந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பெரியார் என்ற இந்த 50 ஆண்டு காலத்தில் அந்த மனிதன் உருவாக்கிய, அந்த மனிதன் செயல்பட்ட இந்த பண்பாட்டு தளம் சார்ந்த போராட்டம்தான் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு தனி அடையாளத்தை தருகிறது. இன்றைக்கு வடநாட்டுக்காரர்கள், வேறு பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் தமிழ்நாடு தனித்திருக்கிறது, தமிழ்நாட்டில் அதிகமாக படித்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்காரன் ஸ்ரீராம் மோடிராம் என்றெல்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு சுய புத்தி இருக்கிறது, சுய பகுத்தறிவு இருக்கிறது, அவன் முட்டாள்தனங்களுக்கு அடிமையாக மாட்டான் என்ற ஒரு கருத்தை வடநாட்டில் ராம் 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 என்று சொல்லி ஓட்டு வாங்குற ஒரு பண்பாட்டு தன்மை எந்த காலத்திலும் இந்த மண்ணில் நடக்காது என்பதெல்லாம் நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு மூல வித்து நமது தந்தை பெரியார் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்புலத்தை, இதை அடிப்படையாக கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த நூலை நண்பர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த இந்து தமிழ் குடும்பம் திசை என்ற அவருடைய வெளியீட்டின் வழியாக வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய தொகுப்பாசிரியர் வள்ளியப்பன் இங்கே மேடையில் இருக்கிறார். அவரோடு அவருடைய நண்பர்களான சிவசுப்பிரமணியம், அதே போல வேறு சில நண்பர்கள் எல்லோரும் இங்கே இணைந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வையும், ஒரு நிறுவனம் வெளியிட்ட இந்த நூலை இப்படி கொண்டாடுகிறார்களே, நாமும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பிரியத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து யாரையெல்லாம் அதில் பேச வேண்டுமோ அந்த திட்டத்தை முறைப்படுத்தி ஒரு குறுகிய நேரத்தில் இவற்றை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற குறிஞ்சி அவர்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வேலையை மிக சாதாரணமாக செய்திருக்கிறார். இந்த கருத்து பரப்பலும் இந்த அரசியல் புரிதலும் நமக்கு அவசியம். இந்த செயல்பாடு சார்ந்த இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்திய இந்து குழுமத்தினருக்கும் குறிஞ்சி அவர்களுக்கும் இதில் பங்கேற்ற எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றியும் வணக்கம்.